திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கூட்டுறவுத் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவனருள், காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர். 45 வயதுக்கு மேற்பட்ட கூட்டுறவு பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. இதேபோல் வாணியம்பாடி நகராட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பும் இணைந்து நடத்திய இலவச தடுப்பூசி முகாமை ஆட்சியர் சிவனருள் தொடங்கி வைத்தார். 1000 மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாம்பரம் சானடோரியத்தில் உள்ள மெப்ஸ் ஏற்றுமதி வளாகத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் இன்று நடைபெற்றது. சுமார் 3000 தொழிலாளர்களுக்கு அங்கு தடுப்பூசி போடப்பட்டது. மாவட்ட கொரோனா கண்காணிப்பு அலுவலர் சமயமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் ஆகியோர் முகாமை ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிறப்பு அலுவலர், மாவட்டம் முழுவதும் 142 மையங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கிரண் குரலா தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் வெளியில் வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி சேலம் சாலையில் வாகனங்களை தடுத்து நிறுத்தி முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூலித்தனர். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள திருமண மண்டபத்தில் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு முகாமில் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. நகரில் உள்ள சந்தையில் பணியாற்றும் ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை ஆட்சியர் வைத்தியநாதன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகி வீரன் சுந்தரலிங்கனாரின் 251வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கவர்னகிரியில் உள்ள சுந்தரலிங்கனாரின் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கும் கண்ணபிரான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் கடைகளால் பாதிக்கப்படுபவர்கள் அந்த கடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 சேலம் மாவட்டம் கருமலை கூடல் பகுதியில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டம் தொடர்பாக 10 பெண்கள் உட்பட சிலர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று விசாரித்தார். டாஸ்மாக் கடைகள் அமைப்பது அரசின் கொள்கை முடிவு என்றாலும் பாதிக்கப்படுபவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உண்டு என கூறிய நீதிபதி அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். ரேஷன் பொருட்கள் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பாக திமுக எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த 2017 மன்னார்குடியில் நடந்த போராட்டம் தொடர்பாக ராஜா உள்ளிட்ட 60 மேற்பட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு மன்னார்குடி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ராஜா மீதான வழக்குகள் திருவாரூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் திருவாரூர் சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து ராஜாவுக்கு விலக்கு அளித்ததுடன் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டார்.